வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக 74வது நாளுக்கான வீடியோ. ஒவ்வொரு நாளும் நம்ம சகோதரர்கள் வந்து பிரம்மச்சரியத்தில் மன உறுதியோடு கடந்து வரணும்னு தினம் தினம் வீடியோ போட்டிருக்கிறோம். சகோதரர்கள் மனம் தளரும் போதெல்லாம் தினமும் இங்கே மாதிரி ஒரு பிரகாஷ் அப்படிங்கிறவர் போட்டுட்ருக்காருன்னு வந்து பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்கள், நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க, லைக் போட்டு விடுங்க, பெல் பட்டன்லாம் இருக்குது அதெல்லாம் கிளிக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தொடர்ந்து நம்ம புதுசு புதுசாக இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சந்தேகங்கள், பல்வேறு விஷயங்களுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்துடும். வாழ்க வளமுடன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நிறைய கேள்வி பதில்கள் இருக்குது, வேக வேகமாக பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். மேலும் இதை பார்த்துட்டுருக்கிற சகோதரர்கள், உங்களுக்கு ஏதேனும் பிரம்மச்சரியத்திலேயோ தியானத்திலேயோ இல்லை குடும்ப பிரச்சனைகளிலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய கேள்வி பதிலை வந்து கீழே கமெண்ட்ஸ்லேயோ அல்லது celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. தினம் தினம் நம்ம பார்த்து அதற்கான பதிலை அளிச்சிடலாம். அப்புறம் பல சகோதரர்கள் அடிப்படையாக அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிற கேள்வி பதில் என்னென்னா, சார் விந்துஜெயம் பயிற்சின்னா என்ன, பயிற்சியில் எப்படி கலந்துக்கிறது, இது எல்லா டீட்டெயில்ஸ், என எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குதுங்க, பார்த்துக்கலாம். வாழ்க வளமுடன். இப்போ சகோதரர்கள் கேட்ட கேள்வியை வேக வேகமாக பார்த்துடலாம். ஹாய் பிரதர், என்னுடைய பெயர் குறிப்பிட வேண்டாம், முதல்ல இமெயிலில் வந்த கேள்வி பதில் படிக்கிறேங்க. என்னுடைய வயது 28, நான் 32 நாட்கள் செலிபசி ஃபாலோ பண்ணுறேன். 16வது நாள் இரவில் விந்து சக்தி வெளியேறிவிட்டது. அதை தொடர்ந்து 4 நாட்களுக்கு ஒரு முறை என்று 5 முறை இரவில் விந்து வெளியேறிவிட்டது அண்ணா. கடைசி நாள் இரவில் விந்து வெளியேறிய அன்று வாட்டர் ஃபாஸ்டிங் வேற இருந்தேன். ஏன் இப்படி நடக்குது, கஷ்டமாக இருக்கேன்னா, இதற்கு மருத்துவ முறை ஏதாவது எடுத்து கொள்ள வேண்டுமா என்று கூறுங்கள். குழப்பமான மனநிலையில் இருக்கேன்னா, 15 வருட சுய இன்ப பழக்கம், ஆனால் இந்த 32 நாட்களிலேயே அது என்னை விட்டு போய்விட்டது. இனிமே அந்த பழக்கத்தில் விழ மாட்டேனென்னா, இந்த இரவில் விந்து வெளியேறுவது மட்டும்தான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. நமது பயிற்சி மூலம் முற்றிலும் சரி செய்து விடலாமா என்று தெளிவாக கூறுங்க. எனக்கு மிகுந்த கைவலி வேற ரொம்ப நாட்களாகவே உள்ளது அண்ணா. இந்த நிலைமையில் நான் என் வாழ்க்கை முறை என்ன வாழ்க்கை முறை பின்பற்ற வேண்டும் என்று தெளிவாக கூறுங்கள் அண்ணா ப்ளீஸ். எனக்கு திருமணம் இன்னும் ஆகவில்லை, நான் நமது பயிற்சியில் எந்த பயிற்சி முறை எடுக்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறுங்கள். நமக்கு பயிற்சி முறை எப்படி நடக்கும் என்றும் தெளிவாக கூறுங்கள். ஆன்லைன் மூலமாக அல்லது வீடியோ மூலமாக அல்லது PDF மூலமாக என்று கூறுங்கள். நான் வாழ்வில் எனது உடல் குறைகள் அனைத்தும் நீங்கி ஒரு வலிமை மிக்க மனிதனாக மாற விரும்புகிறேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ அண்ணா. வாழ்க வளமுடன் சகோதரே. அதாவதுங்க, பிரம்மச்சரியத்தில் நம்ம ஒரு 15 நாள் 20 நாள் நம்முடைய ஆற்றல் சாரி 15 வருடம் 20 வருடம் வரை நம்முடைய ஆற்றல்களை முறையற்று வீணாக்கிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைவது முழுமையான தன்னுடைய வளர்ச்சியை எட்டி இருக்குமா அப்படின்னா சந்தேகம்தான் இல்லைங்களா. அதுபோக நாம் ஆற்றலை இழந்து கொண்டே வந்துட்டு இருந்த காரணத்தினால நமக்கு வந்து பலவீனமும் இருக்கும், வேறு பல குறைபாடுகளும் இருக்கும். இப்போ இந்த 15 வருடங்கள் நம்ம வந்து சாப்பிட்ற உணவு, பஞ்சபூதங்கள் மூலமாக கிடைக்கும் ஆற்றல், தண்ணீரின் மூலமாக பல்வேறு விதங்களில் சுவாசத்தின் மூலமாக கிடைக்கிற ஆற்றல் எல்லாமே அந்த ஆற்றலை நம்ம இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாக சுய இன்பத்தின் மூலமாக வீணாக்கி பழகிட்டோம். இப்போது திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஞானம் வந்துருச்சு, பிரம்மச்சரியம் கடைபிடிச்சா இதுலேருந்தெல்லாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் யோசிச்சு பாருங்க, உடலின் பழக்கம் கிட்டத்தட்ட 15-20 வருஷம், நம்முடைய அறிவு மனசோட வேகம் லட்சம் மடங்கு வேகத்தில் மனசு போகுங்க. கண்ணை மூடுனா சந்திரனுக்கும் போகும், சூரியனுக்கும் போகும், ஆனால் உடல் அப்படியா, உடல் மூலமாக போகணும்னா 8000 வருடம் ஆகிறது. அதே மாதிரி தான் மனதின் வேகம் ரொம்ப அதிகம்ங்கிறதுனால நம்ம வேகமாக திருந்திடலாம், ஆனால் உடலில் உள்ள ஒரு செல்களிலும் அது பதிய அதற்கு நம்முடைய மனதுக்கு ஒத்துழைச்சி வர சிறிது காலம் எடுக்கும். அதனால் முதல்ல ஒரு 48 நாள் எப்போதுமே இந்த நைட் ட்ரீம்ஸ் வெட் ட்ரீம்ஸ் அந்த குழப்பத்தை முதல்ல விட்டுருங்க, வந்தால் வரட்டும். இருந்தாலும் 48 நாள் தொடர்ந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் வெட் ட்ரீம்ஸ் அண்ட் நைட் ஃபால் இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது, அதாவது ஸ்வப்னஸ் கலிதம்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள், இந்த மாதிரியெல்லாம் வரும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் ஒரு 48 நாள் நம்ம புறக்கணிச்சுட்டு வந்தோம்னா உடலுக்கு வந்து தெரியும், ஓகே இவர் வந்து இதன் மூலமாக வீணாக்காமல் உறுதித்தன்மையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசிக்கான பதிதல் நம்முடைய மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு வந்து உருவாயிரும். அப்போது அதுக்கப்புறம்
இன்னும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்முடைய உடலில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கும் ஆற்றலை ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன், இன்னொரு ஆற்றலாக கன்வர்ஷன் செய்யறதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கோம். எதன் மூலமாக? இந்த மாதிரி வாட்டர் ஃபாஸ்டிங் மூலமாக ஆற்றல் உற்பத்தியை கொஞ்சம் குறைக்கிறோம். அது போல் வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு யோக பயிற்சிகள் தியானத்தின் மூலமாக முதல்ல இந்த ஆற்றல் விந்து சக்தி மூலமாக வீணாயிட்டே இருக்கிற அந்த குழப்பத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கிறோம். அப்போ அந்த 48 நாள் பிரம்மசரீரத்தில் நிலைக்கிறதே அதற்கான முயற்சி. அப்போது வாய்க்கால ஒரே வழியில் இப்போ பல வருடமாக தண்ணீர் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ரெகுலராக போயிட்டு இருக்கிற பாதையை அடைச்சிட்டு புது பாதையை உருவாக்குறோம். அந்த புது பாதை நம்முடைய ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்து கொள்வதற்காக. இப்போது 15 நாட்கள் கடந்த பிறகு விந்து ஜெயம் பயிற்சியை நீங்கள் செய்ய துவங்கும் போது உங்களுடைய இனப்பெருக்க பாகத்தில், பழக்க தோஷத்தில் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் எல்லா எனர்ஜியும் இனப்பெருக்க பாகத்தில் போய் தேங்கி அங்கிருந்து ஒரு அரிசி வந்து வெளியேறுவதற்கான ஒரு பழக்க தோஷத்தில் பல வருடத்தில் இருக்கிற அந்த குழப்பத்தில் இருந்து அங்கே போய் சேகரமாகிற ஆற்றலை ஆட்டோமேட்டிக்காக விந்துஜய பயிற்சியின் மூலமாக நம் அது தன்னுடைய மூலத்திலேயே சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்படி செய்கிறதன் மூலமாக எப்போதுமே அர்ஜஸ் அதிகமாக வராது. அர்ஜஸ் வந்தாலுமே இந்த பயிற்சிகள் மூலமாக இனப்பெருக்க பாகத்தில் திணிவு பெறும் உயிரணுக்களை நம்ம வந்து டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுறதுக்கான முயற்சி செஞ்சுட்டே இருக்கும். அது வந்து தொடர்ந்து கொஞ்சம் நாள் செல்ல 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 48 நாள், 90 நாளெல்லாம் கிடக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும். அப்போது இது இந்த பயணத்தில் நம்ம போக போக உடலில் இருக்கும் அந்த சின்ன சின்ன குறைபாடுகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, அதுவும் சரியாயிட்டே வரும். அதுக்கு தான் ஃப்ளாட் லைன் வரும், தளர்வாக இருக்கும், ஒரு மாதிரி படவடப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஒரு உடலில் குறைபாடுகள் சரி செய்யும் வேலை ஒரு சர்ஜரி நடக்கும்போது நமக்கு வந்து சோர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதே ஃப்ளாட் லைன் நம்ம சொல்கிறோம். அதுவும் கொஞ்ச நாள் கடக்க கடக்க நீங்கள் நார்மலைஸ் ஆகி வருவீங்க. சகோதரரே, நீங்கள் திருமணம் ஆகாத அனைத்து சகோதரர்களும் மங்க் மோட் எனும் பயிற்சியில் கலந்துக்கிட்டால் கிளாசிக்கில், மாடர்னில், மங்கில் அனைத்து பயிற்சிகளுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக 20 ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் பயிற்சிகளில் எடுத்துக்கலாமுங்க. வாழ்க வளமுடன். ஒருவேளை குழந்தைக்கு முயற்சி செஞ்சு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது மாடர்ன் சிலிபஸில் எடுத்துக்கலாம். ஏன் மங்க் மோட் அப்படின்னா, அது ஆற்றலை அபரிமிதமாக டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கு விந்து ஜெயம் பயிற்சியில் 2வது பகுதியும் அதில் இருக்குது. ஆச்சுங்களா, குடும்ப உறுப்பினர்களுக்கு அது தேவையில்லை. வாழ்க வளமுடன் சகோதரன். ஓரளவு விளக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பயிற்சி சம்மந்தமாக பல்வேறு வீடியோக்குள்ளே விளக்கங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மன உறுதியோடு இருங்க சகோதரன். நீங்கள் ஒரு ஆள் தனியால் கிடையாது, பலரும் இந்த போராட்டத்திலிருந்தால் வந்துட்டுருக்குறோம். நிச்சயமாக வெற்றி அடைவோம். வாழ்க வளமுடன். இதுக்கு மருந்து மாத்திரை அது இது, ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலை மறு உந்து அப்படிங்கிறது என்ன தெரியுங்க, மருந்துங்கிறது என்னென்னா, நம்ம உள்ளே இருக்கிற ஆற்றலை பயன்படுத்தி தான் உடலில் இருக்கும் நோயை குணமாக்கும். உள்ளே இருக்கிற ஆற்றலையே சுய இன்பத்தின் மூலமாக வீணாக்கினதுக்கப்புறம் உடலில் ஆற்றலே இல்லாத சமயத்தில் நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டா என்ன எனர்ஜி கிடைக்க போகுது? ஆகவே முதல்ல பிரம்மசரீரத்தில் நிலைங்க. அதுக்கப்புறமேல் தான் எல்லா நோய்களுக்கும் எல்லா மருந்துகளும் நல்ல வேகமாக வேலை செய்கிறதுக்கும் ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வணக்கம் அண்ணா, கல்கி அவதாரம் நிகழும் என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா? கல்கி அவதாரம் அவதரிப்பதற்கு இன்னும் 400,000 ஆண்டுகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். கலியுகம் முற்றிவிட்டது என்பதை உணர்கிறீர்களா? சிறு குழந்தைகளின் கற்பழிப்பு, நமது மக்களின் வரிப்பணத்தையும் மக்களின் உழைப்பையும் உறிஞ்சி வாழ்கிறார்கள் அரசியல்வாதிகள், இவையெல்லாம் கல்கி பிறப்பிற்கான காரணங்களா அப்படின்னு. சகோதரன், கலிகாலம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த இந்த இயற்கைக்கே மிகப்பெரிய பாதிப்பாகவும் பாதகமாகவும் வந்து சேர்ந்தது இந்த மனித இனம் தான். ஆச்சுங்களா, அதாவது ஒரு மான் இருந்தால் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு புலி இருக்குது. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுக்கு எதிரிடையான உயிரினங்கள் இருக்குது. ஆனால் மனிதனுக்கு எதிராக இப்போ மனிதனே திசை திரும்பிட்டு இருக்காங்க. ஆச்சுங்களா, மனிதனின் வாழ்வாதாரத்தை அழிப்பதற்கு, மனிதனின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை தடுப்பதற்கு மனிதனே தான் முயற்சி செஞ்சிட்ருக்குறோம். நமக்கு எதிரி நாமளே உருவாகிட்டோம். ஆச்சுங்களா, அதுக்கு அந்த மாதிரி உருவானது தான் ஒருவரின் வளத்தை இன்னொருத்தர் பறிக்கிறது, ஒருத்தருக்கு கிடைக்கிற சக்தியை தவிர்த்துட்டு நீ சுய இன்பம் பண்ணுன்னு சொல்கிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு எதிராக நாமே தான் இருக்கும். அப்போ நம்ம தான் உஷாராக இருக்கணும். அப்போ கல்கி அவதாரம் என்பதும் இயேசு வருகிறார் என்பதும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுக்காக அப்படின்னா, தளர்ந்து போயிருக்கிற நமக்கு ஏதாவது இறைவன் எங்கேயாச்சும் இருந்து யாராச்சும் வந்துட மாட்டாங்களா இந்த சூழலிருந்து நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். அப்படி ஒரு வேளை கல்கி அவதாரம் ஒன்று வந்தால் உலகத்தை அழிக்கிறதுக்காகத்தானே வருது. ஒவ்வொரு அவதாரத்திலும், மகாவிஷ்ணுவின் அவதாரத்திலும் உலகத்தை அழிக்கிறதா மிக முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அதாவது தீயவர்களை அழிப்பதாகத்தான் சொல்லி இறங்குவாங்க, ஆனால் நல்லவர்களும் பெரும்பாலும் அழிவார்கள். மகாபாரத யுத்தத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்த சமயத்தில் துரியோதனன் மட்டுமா அழிஞ்சான்? துரியோதனனோடு மொத்தமும் அழிஞ்சுது, தீயவர்கள் மொத்தமும் அழிஞ்சாங்க, பாண்டவர்கள் கூட வந்தவர்களும் மொத்தமும் வாரிசு முதல் கொண்டு அழிஞ்சாங்க.
கடைசி மிஞ்சி போனது கொஞ்சம் பேர் தான். அதே போல ஒரு அவதாரமும் பூமியை சுத்தம் செய்யும் வேலையில் நிகழ்கும் போது அப்போ பூமி சுத்தம் அடையும் ஆச்சுங்களா. அது வந்து எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். அது கடவுளே வந்து அது மனுஷனாக தான் பிறக்கணுங்கிற காரணம் இல்லை. மகாவிஷ்ணு கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம், எல்லா விதத்திலையும் அவதாரம் எடுத்திருக்கிறார். மச்ச அவதாரம் முதல் கொண்டு எடுத்திருக்கிறார். ஆகவே இறைவன் இந்த மாதிரி இப்படி தான் வருவாருங்கிற அவசியமே இல்லை ஆச்சுங்களா. ஒரு இயற்கை பேரழிவாக வரலாம் பூமியை காப்பாற்றுறக்கு. மனுஷங்கிட்ட இருந்தால் பூமியை காப்பாற்றும் ஆச்சுங்களா. அப்போது சுனாமி வருதுன்னா அங்கே அதில் அந்த அலையில் அடிச்சுட்டு போனவங்க நல்லவங்க கெட்டவங்க மட்டும் தான் அடிச்சுட்டு போனாங்களா, நல்லவங்களும் சேர்ந்து தான் அடிச்சுட்டு போவாங்க. அப்போது எது நிகழ்ந்தாலும் நிகழட்டும், ஆனால் நம்ம பிறப்பின் நோக்கத்தை அறிஞ்சு தெளிஞ்சு நம்முடைய ஆற்றலை வீணாக்காது நம்மை நாம் முழுமைப்படுத்தி கொள்ள கிடைச்ச ஒரு பொக்கிஷமான வாய்ப்பாக இருக்கிற இந்த பிறவியை நம்ம பயன்படுத்திக்குவோம். இறைவன் வரும்போது ஒரு கும்பிடு போட்டுக்குவோம். ஜீசஸ் வந்தாலும் சரி, கல்கி வந்தாலும் சரி, அல்லாஹ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, புத்தர் வந்தாலும் சரி, அனைவருக்கும் ஒரு வணக்கம். ஆனால் நம்முடைய ஆற்றலை நம்ம தான் காப்பாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சகோதரர், அண்ணா எனக்கு தூக்கத்தில் விந்து வெளியேறுது, நான் தியானம் செய்து நல்லபடியாக கடந்து செல்கிறேன், என்னை எனது வீட்டில் வெல்டிங் வேலைக்கு வேற அனுப்புகிறாங்க, அந்த வேலைக்கு இப்போ போகணும், அதனால் உடம்பு சூடாகுது, கடந்து சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கீங்க. வாழ்க வளமுடன். வெப்பம் சார்ந்த ஒரு வேலையில் இருக்கிறவங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க. இந்த பூமியே வெப்பமயம் ஆகிட்டுருக்குது. ஒரு டிரைவர் வேலைக்கு போனால் கூட வெப்பம் தான், கார் ஓட்டிகிட்டு போனால் கூட ஹீட்டு தான். அப்போது ஒரு கார்மெண்ட் ஃபேக்ட்ரினா அதுலேயும் வெப்பம் தான். எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை செஞ்சாலும் நம்ம வெப்பத்தில் தான் வேலை செய்கிறோம். கம்ப்யூட்டர் முன்னால் அங்கிருந்து வர்றது குளிர்ச்சி இல்லை, அதுவும் ஒரு வெப்பம் தான். ஆகவே நம்ம வாழும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு சூழலில் ஒரு ஹீட்டில் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்போ அதுலேருந்து தவிர்த்துக்கிறதுக்கு தான் அடிக்கடி கோல்டு ஷவர் எடுக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கோங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியில் குளிங்க, போயிட்டு வந்து பச்சை தண்ணியில் குளிங்க, வாய்ப்பு கிடச்சிச்சின்னா மதிய நேரத்தில் ஒருக்கா குளிங்க. அப்புறம் நீங்கள் வெல்டிங் வேலையை அடிக்கடி செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த உபகரணங்களை கட்டாயம் பயன்படுத்துங்க. அப்புறம் கண்களை மூடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கண்களுக்கு ஓய்வு கொடுங்க ஆச்சுங்களா. ஏன்னா மெயினாக பாதிக்கப்படுறது கண் தானே, அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் சூழலுக்கு தகுந்தாற் போல நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான அறிவையும் பக்குவத்தையும் இறைவன் கொடுத்து தான் இருக்காரு. ஆகவே உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல உங்களை எப்படியெல்லாம் காப்பாற்றிக்கலாங்கிற ஒரு முயற்சியில் தெளிவாக இருங்க. வாழ்க வளமுடன். ராஜா சகோதரர், ஜீவகாருண்யம் பின்பற்றுவதால் கொசு கடியை தாங்கிக் கொள்கிறேன். ஒரு சில நேரங்களில் இந்த கேள்வி தோன்றுகிறது, கொசு கடியை ஏனுங்க தாங்கிட்டு இருக்கீங்க? நாம் சுவாசிக்கும் போது, தண்ணீர் குடிக்கும் போது, நடக்கும் போது பல சிறு நுண்ணுயிர்கள் மடிகின்றன. முக்கியமாக விந்து சக்தி வெளியேறும் போது பல லட்சம் கோடி உயிரணுக்கள் மடிகின்றன. இப்படி இருக்க கடிக்கும் போது வலி தாங்காமல் ஒரு இரு கொசுக்களை கொன்றால் தவறா? நீங்கள் கொசு பிரச்சனைக்கு என்ன சொல்கிறீர்கள்? உங்கள் ஏரியாவில் நிறைய கொசு இருக்குதுன்னு நினைக்கிறேனுங்க. அனைவரும் நான் இருக்கும் இடத்துல கொசு பிரச்சனை இல்லை, அதனால கொசு அடிக்கிற வேலை இல்லை. இன்னொன்று வந்துங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றோம் நம்ம சொல்கிறோம், ஆனால் அது உண்மையில் வெஜிடேரியனிசம் சாப்பிட்றதே இல்லை, அதுலேயும் உயிர் தான் அழியுது. புரிஞ்சுதுங்களா? நம்ம என்ன பண்ணாலும் அதில் ஓரிரு உயிரற்ற பொருள்களும் உயிருள்ள பொருள்களும் எல்லாவற்றுக்குமே நம்முடைய ஒவ்வொரு அசைவிலுமே ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக நான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சைவம் தான் சாப்பிடணும், அதுதான் பண்ணணும், இதான் பண்ணணும், நம்ம எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லுவதே இல்லை. உங்கள் பொறுப்பில் விட்டாச்சு. இன்னொரு விஷயம், ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை அறிவு இறைவன் நமக்கு கொடுத்துருக்கார். புரிஞ்சுதுங்களா? உங்கள் உயிருக்கு, உங்கள் உடலுக்கு பாதகம் வரும்போது உங்களை நீங்கள் தற்காத்து கொள்வதற்காக ஆச்சுங்களா, நீங்கள் வந்து கொசு அடிச்சிங்கனாலும் இது பண்ணிங்கனாலும் அதனால வந்து பெரிய பாவமாக எனக்கு தோணலை ஆச்சுங்களா. அது முதல் அதில் தெளிவாக இருந்துக்கலாம். முதல்ல நம்முடைய உயிர், நம்முடைய உடல், இறைவன் நமக்கு அளித்த இந்த குடையை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான். அப்புறம் இறைவன் இந்த உடல் நமக்கு கொடுத்துருக்காருன்னா இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. அதுக்காக நம்ம சின்ன சின்ன விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்களா, உள்ள கோடிக்கணக்கான உயிரணுக்கள் உள்ள போகுது ஆச்சுங்களா, வெளியில் வரும்போது இறக்குது. உடலுக்குள்ளே நம்ம தான் இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் எத்தனை லட்சக்கணக்கான உயிரினங்கள் நம்ம உடலுக்குள்ளே வாழுதுன்னு நமக்கு தெரியுங்களா? ஓரணு உயிரினம், ஈரணு உயிரினம்ட்டு நம்ம படிச்சிருப்போம்ல, வாழ்க்கைக்கு பயன்படுதோ பயன்படலையோ அறிவியலெல்லாம் படிச்சிருப்போம்ல. எல்லா விதமான உயிரினங்களும் உயிரணுக்களும் நம்முள் நுழைந்து வெளியில் போய் அழிஞ்சு வாழ்ந்து எல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு.
ஒரு தானியத்தை எடுத்து நம்ம அதை சாப்பிட்றோம்னா கூட அந்த தானியங்கிறது இன்னொரு உயிரின் விதை தான். புரிஞ்சுதுங்களா? அரிசி இன்னொரு நெல் செடியின் விதை, அது வந்து மண்ணுக்குள்ளே போட்டால் உயிர் கொண்டு முளைக்குது. அப்போ நம்ம அதை தானே சாப்பிட்றோம். அப்போது நம்முடைய உடலையும் உயிரையும் பாதுகாத்து கொள்வதற்காக நமக்கு வந்து இறைவன் கொடுத்த வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதிலெல்லாம் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து எந்த இறக்கமும் பட்டதும் எனக்கு தெரியல, பார்த்தா உன் கடமையை செய் அப்படின்னு சொல்லிடுவார் அவர். அந்த மாதிரி பெருசாக இது பண்ணிக்க வேண்டியது இல்லைங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம குழம்பி போய் நின்றுட்டு இருந்தால் இந்த சமுதாயத்தில் இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, இதில் வாழ்ந்தாகணும். நம்முடைய உயிரணுக்களை நம்முடைய இனத்தோடு இனமான மனித உயிரணுக்களையே கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சுய இன்பத்தில் கோடான கோடி கணக்கில் அழிக்கிறோமே அப்படிங்களா? அப்போது நம்முடைய மனிதனையே மனிதன் சாப்பிட முடியாது, ஆனால் வேறு உயிரினங்களாக இருக்கும்போது மனிதன் சாப்பிட்றான். அதே ஒரே புளியே புளி அடித்து சாப்பிட்றத விட புளி வேறு உயிரினங்களை தான் அடித்து சாப்பிடுது. தன்னுடைய இனத்தை பெரும்பாலான உயிரினங்கள் வந்து அழிக்கிறது இல்லை, ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்கலாம் அது. ஆனால் மனித இனத்தில் சுய இன்பங்கிற பேரில் எத்தனை உயிரணுக்களை நம்ம அழிக்கிறோம். ஆகவே ரொம்ப போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜீவகாருண்யம் அது இதுன்ட்டு விசிறி வீசிட்டு போயிட்டு இருக்கிறோன்னு வைங்க, ரொம்ப முத்திரும். அந்த ஸ்டேஜ் போனோம்னா அப்புறம் கடைசி நம்மளால் வாழ்கிறதே கஷ்டமாயிடும். இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்மால் இயன்ற அளவு ஒரு ஜீவகாருண்யம் பார்க்கறதுல எந்த தவறும் இல்லை. இயலாத விஷயங்களுக்காக உட்கார்ந்து வருத்தப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த வருத்தம் வேண்டாம்ங்கிறேன் நான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து ஸ்ரீ பாலு சகோதரர். அண்ணா, நோஃபேப் 100 டேஸுக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன், பட்டு அது என்னை கண்டுக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, இந்த உலகத்தில் ஒரே பெண்ணாக இருக்குது, கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் பிறந்ததே இனப்பெருக்க செயல்பாடுகளில் தூண்டுதல் பட்டு உங்களுக்கு வாரிசு வேண்டும்னு நீங்கள் விரும்பிட்டீங்க. அப்போ ஒரு பெண்ணை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும், அது இந்த பெண்ணு தான் வேணும்ன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. அது அந்த வயது கோளாறு தான் ஆச்சுங்களா. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தகுதியான வாழ்க்கை துணை தகுந்த நேரத்தில் இறை அருளால் உங்களுக்கு அளிக்கப்படும். அப்போ நீங்கள் வச்சு சந்தோஷமாக 100% உண்மையாக காப்பாற்றுங்க. உங்களுக்கு பொருத்தமே இல்லாத, உங்களுக்கு ஒருவேளை வாழ்க்கை துணையாக வராத ஒரு பெண் உங்கள் கண்ணில் பட்டிருக்கலாம். அந்த பெண்ணுக்கு அந்த சமயத்தில் திருமணம் ஆகாமலும் இருக்கலாம். அதுக்காக நீங்கள் பின்னாடியே அலையணும், அவங்க அட்ராக்ட் பண்ணணும்னு ஏன் விரும்புகிறீங்க? ஒருவேளை அந்த பெண் வேறொருவனின் மனைவியாக ஆக போகிறவளாக இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வராத பெண்ணாக அந்த பெண் இருக்கலாம் இல்லையா? ஏன் நீங்கள் அவ்வளோ கட்டாயப்படுத்தி அப்படியே தான் பண்ணி ஆகணும்ன்ட்டு நீங்களாக போய் யோசிக்கிறீங்க? அதாவது அவதார் படத்தில், அது ரொம்ப முக்கியமாக நல்ல படமாக வந்தால் அப்போ ஒன்று பார்க்குறதானுங்க. அவதார் படம் பார்த்தேன் நான். அதில் ஹீரோ வந்து பறவை வந்து தன்னுடைய வாகனமாக பிடிக்கிறதுக்காக மலையெல்லாம் ஏறி போவாங்க. அந்த வேற்று கிரகத்தில் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற சமயத்தில் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக ஒரு பறவையை வாகனமாக பெற்றுக்கொள்வதற்காக எல்லாம் 7 கடல் 7 மலையெல்லாம் தாண்டுற மாதிரி தாண்டி மேலே போயிடுவார். அப்புறம் ஹீரோ கேட்குறாரு, எனக்கான பறவை எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பார். அதுக்கு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க, எந்த பறவை உன்னை கொல்ல வருகிறதோ அதுதான் உனக்கான பறவை அப்படின்ட்டு ஆச்சுங்களா. ஆகவே உங்களுடைய இதுதான் நம்ம வாழ்க்கையுமே. நம்முடைய வாழ்க்கையில் பாவப்பதிவுகளை எல்லாம் கழிக்கிறதுக்கு தகுந்தாற் போல வாழ்க்கை துணை வந்து சேருவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து பெருசாக வந்து உடனே பாவப்பதிவுகளை கழிக்கணுன்ட்டு அலைய வேண்டியதில்லை வாழ்க்கை துணை தேடி. அந்த பெண் உங்ககிட்ட பேசி எல்லாம் சம்மதமாகி உங்களை விரும்பி வந்து காதலிச்சா ஓகே, உங்களுக்கான பெண்ணுங்களா? இல்லாத சமயத்தில் நாமே எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய பிரம்மசரீரத்தில் உங்களுடைய சுயத்தில் நிலச்சிட்டு இருங்க. உங்களுக்கான பெண்ணாக அந்த பெண் இல்லாமல் இருக்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். நீங்கள் ரொம்ப பெண் பின்ன அப்படி இப்படின்ட்டுலாம் போகாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை தொலைத்துரும். புரிஞ்சுதுங்களா? பிரயோஜனமே இல்லை, உருக்குறுக்கிய வெங்காயம் தான் காதலுங்கிறது. புரிஞ்சுதுங்களா? அதை பற்றி நான் நிறைய கதைகளும் சொல்லியிருப்பேன். முதல்ல இந்த மயக்கத்துலேருந்து வெளியில் வரணும். நமக்கு நம்முடைய சுயத்தில் நம்ம இல்லாமல் நீங்கள் 100 நாள் பிரம்மச்சரியத்தை காத்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களும் காந்த ஆற்றல் மூலமாக ஆற்றலை கொண்டு போய் அந்த பெண்ணை நினச்சி அங்கே வீண் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ப்ராப்பர் டிரான்ஸ்மிட்டேஷனே பண்ணாமல் இருக்கீங்க. காதலுக்காக பிரம்மச்சரியத்தில் இருக்கணுங்கிற தேவை இல்லை. புரிஞ்சுதுங்களா? உங்களை நீங்கள் காதலிக்கிறீங்க பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது. உங்கள மேலது கவனத்தை செலுத்துங்க. தியானத்தின் மூலமாக பல்வேறு விதங்களில் உங்களை நீங்கள் மேக்னட்டிக் ஃபோர்ஸாக மாற்றுங்க ஆச்சுங்களா. அது என்ன வயசுன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு இந்த வயதில் வேறு பல கடமைகள் இருக்கலாம், அதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் பெண்ணின் பின்னால் போகிறது அப்படிங்கிறது யம தர்மராஜனின் பின்னால் போகிறதுக்கு சமம் ஆச்சுங்களா.
அதுக்கு வந்து திருமூலரும் சரி பட்டினத்தாரும் சரி பலரும் பல்வேறு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பெண் அப்படிங்கிறவங்க யார்? நம்முடைய உயிரணுக்களை வாங்குறவங்க இல்லையா? அப்போ நம்முடைய ஆற்றலை அதுக்கே அலையணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃப்ரீயாக விடுங்க ஆச்சுங்களா. அது இல்லாமல் இருந்தால் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிருந்தீங்கன்னா கொஞ்ச காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான மனிதராக மாறிடுவீங்க. உங்களுக்கு தேவையானது தானாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன். அடுத்தது சிவகுமார் சகோதரர். அண்ணா, 297 நாள் கடந்திருக்கேன். இந்த கலிகாலத்தில் உங்கள் தொண்டு மிகவும் முக்கியமான ஒன்று. உங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்ப்பதால் ஒரு நம்பிக்கை, இறை பக்தி, ஒழுக்கம் போன்றவை நன்றாக வளர்கிறது. ஒரே வருத்தம் என்னவென்றால், இப்போது இந்த காலத்தில் ஒரு மனிதன் இது போன்ற நல்ல பழக்கங்களை பின்தொடரும் போது மற்ற மனிதர்கள் நம்மை முட்டாளாக பார்க்கின்றார்கள். அது உண்மைதான் ஆச்சுங்களா. இப்போ நாம் வந்து மற்றவங்க வந்து நம்மளை முட்டாளாக பார்க்கல, மற்றவர்கள் வந்து சிற்றின்பத்து பின்னால் ஓடுறாங்க. அந்த சின்ன இன்பம் தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து எது உண்மையான இன்பமோ, எந்த இன்பத்தை பெற்றால் கோடான கோடி வருடங்கள் எந்த இன்பத்தில் நிலைச்சோமோ, இனி எந்த இன்பத்தில் நிலைக்க போகிறோமோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம முழுமையை உணர்ந்து போகிறோம் ஆச்சுங்களா. சிற்றறிவோடு சிறு அறிவோடு போகிறவங்க என்ன நினைப்பாங்க? ஒன்றும் இல்லை, நான் உட்காந்து எனக்கு கிரிக்கெட் பார்க்க தெரியும், எனக்கு நல்லா இருக்குது தெரியும், நான் கிரிக்கெட் பார்த்து விளையாடிட்டு சந்தோஷப்படுறேன். ஹை இந்தியா டெண்டுல்கர் சிக்ஸ் அடிச்சிட்டாரு, நான் கைதடி சந்தோஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த பக்கம் ஒரு நாய்க்குட்டி படுத்துருக்கு, அது பார்க்குது. இது என்ன கிறுக்கு பசங்களாக இருக்கிறாங்க? இது எதுக்கு இப்படி அதை பார்த்துட்டு கை தட்டிட்டு இருக்கிறாரு? அதுக்கு பதிலாக ஒரு கருவாடு எடுத்து போட்டால் கூட சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நாய்க்கு தெரிஞ்சது அவ்வளோதான், புரிஞ்சுதுங்களா? அது அதனுடைய பார்வையில் தான் உலகத்தை பார்க்கும். அதனுடைய பார்வையில் நம்ம முட்டாளாக தெரியும். டப்பா டப்பாவாக உள்ளுக்குள்ளே அசைவம் வச்சுருக்குறாங்க, டப்பா டப்பாவாக அரிசி மூட்டை வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் ஆக்கி ஆக்கி தின்னு திங்காமல் உட்காந்து லூசுத்தனமாக கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த நாய்க்குட்டி நினைக்கும், கரெக்டுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன், மற்றவங்களுடைய பார்வையில் நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் முக்கியமல்ல. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஆகவே அவர்கள் அறிவு அப்படியே இருக்கட்டும், நம்ம வழியில் நம்ம போவோம், பெருசாக கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன். அடுத்து புலிக்குட்டி சகோதரர். ஐயா, நேற்று மெடிடேஷன் பண்ணலாம்னு கை விரல் சுருக்கி தொடை மேலே வச்சா கை ரொம்ப நடுங்குது. இது போல முத்திரை பதித்தல் செய்தால் மேடு பள்ளத்தில் இருக்கும்போது கை பதட்டமாக இருக்கிறது. அதே மாதிரி எக்ஸசைஸ் செய்யும்போது கைகள் ஆடுகிறது. இது ஒரு ஜீன் ப்ராப்ளமா என்ன? இல்லை, இந்த பிரச்சனை அனைவருக்கும் உள்ள பிரச்சனையா? வாழ்க வளமுடன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. அடி கை வந்து இப்படி இப்படி நடுங்கிட்டே இருக்கும். அவர் வந்து எப்படின்னு தெரியல, அவர் அவங்க தந்தைக்கும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு சிலர் அதிகமாக அபரிமிதமாக வந்து ஆற்றலை விரயம் செஞ்சுட்டே இருக்கிறாங்கன்னா, அதாவது மது அருந்துபவர்கள், இது போன்ற விரயம் செய்யும் செயல்களில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நடுக்கம் இருக்கிறத நான் கவனிச்சிருக்கிறேன். ஆகவே நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க. மாற்றக்கூடிய விஷயங்களை பற்றி நம்ம யோசிப்போம், பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போயிட்டுருப்போம். இது ஒரு சிலருக்கு வந்து இயல்புலேயே ஜீன்லேயே அது இருக்கலாம், அது தானாக சரி ஆயிரும். யோக பயிற்சிகள் செய்யுங்க. உங்களுக்கு வயசு ஒரு 17 வயசுக்குள்ளதாக இருக்கும், சின்ன வயசு தானே. ஆற்றல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபரிமிதமாக கோவப்படும்போது கை நடுக்கம் இருக்கும், உடலே நடுங்கும். அதே மாதிரி உங்கள் உடல் முழுமையாக கட்டமைப்பாகும் போது இந்த சின்ன சின்ன குறைபாடுகள் தானாக சரியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் நெகட்டிவாக நினைக்க வேண்டியதில்லை, ஃப்ரீயாக உங்களால் இயன்ற அளவு அதை பெரிய குறையாக நினைக்காமல் இயல்பாக இருங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தானாக அது நார்மலைஸ் ஆயிரும். மனதின் மூலமாக கூட எங்கள் கை எப்பவுமே நடுங்கிட்டு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கற்பனையான பதிதல் இருந்தால் கூட, இப்போ நான் நல்லா இருக்கிற கை தான், நடுங்குதான்னு நினச்சேன்னா என்னாகும்? ஆகவே மன அளவிலும் ப்யூரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நீங்கள் அடிக்கடி தியானம் செஞ்சிட்ருக்கீங்க, மெடிடேஷன் செய்யுங்க, விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிங்க, நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அடுத்து முத்து மகாராஜா சகோதரர். 38 நாட்கள் இதே கேள்விதான், கைகால் நடுக்கம், பயம், தயக்கம், பெண்கள் முன்னால் பதட்டம், தற்போது சில நாட்களாக அதிகமாக இருக்குது, கோபம் அதிகமாக வருகுது, மூர்க்கத்தனமாக ஏதாச்சும் பண்ணிடுறேன் கோபத்தில், பயமாக இது நார்மல் தானே, என்ன பிரச்சனைன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 38 நாள் பிரம்மசரீரத்தில் இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே ஃப்ளாட் லைன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் ப்ராப்பராக நீங்கள் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணாமல் இருக்கலாம், நீங்கள் வந்து விந்து சக்தி மூலமாக வீணாக்கலை, ஆனால் அதுக்கு பதிலாக ஆற்றல் எங்கெங்கே ஓட்ட, இப்போ காற்று நான் ஊதுறேன்னு வைங்க, ஒரு பலூன் எடுத்து ஊதுறேன், எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு சின்ன ஓட்டையில் போயிட்டே இருக்குது, காற்று ஊதிக்கிட்டே இருக்கிற இதை பழக்கம். நான் திடீர்னு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு ஊதுறேன்னா பலூன் பெருசாகுது, பலவீனமாக இருக்கிற இடத்துலலாம் ஒடுக்குழுந்து ஒடுக்குழுந்து வெளியில் வரும் இல்லைங்களா, அது போல் இந்த கோபம்
மற்றும் பல்வேறு விதங்களில் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆற்றலை ப்ராப்பராக பயன்படுத்த ஆரம்பிங்க. யோக பயிற்சி செய்யுங்க, ஒரு ஒரு மணி நேரம் எச்சா செய்யுங்க, ரெண்டு மணி நேரம் கூட செய்யுங்க, ஜிம்முக்கு போங்க. பயிற்சிகளில் ஆற்றலை டிரான்ஸ்மியூட் பண்ணுற வேலையை பாருங்கள். அப்போது இயல்பாக உங்களுக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்மியூட்டேஷன் ஆகும்போது நார்மலைஸ் ஆயிடுவீங்க. அப்போது அதுக்கு தான் விந்துஜெயம் பயிற்சியெல்லாம் இருக்குது. 15வது நாள்லேருந்து நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க வளமுடன் சகோதரே. இது காஜே அஃபிஷியல் சகோதரர். ஐயா, நான் நீங்கள் சொல்லும் பயிற்சியிலெல்லாம் சேரவில்லை, ஆனால் தியானம் மட்டும் அன்றாடம் செய்வேன். எந்த பயிற்சியும் கலந்து கொள்ளாமல் என் நெற்றியிலும் தலையிலும் ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஐயா, தலையில் அழுத்தம் வரும்போதெல்லாம் ஒரே இன்பமாக இருக்கிறது, அதோடு வாந்தி வருவது போல் இருக்கிறது. ஐயா, வாழ்க வளமுடன் சகோதரர். நீங்கள் தியானம் செய்கிறீங்களே, நம்ம பயிற்சியும் அதுதானே, தியானம் தானே சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் தியானம் செய்யும்போது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எப்போதுமே ஆற்றல்கள் இனப்பெருக்க பாகத்து மூலமாக வீணாகும். இல்லைன்னா அதை நிறுத்திட்டோம், அப்புறம் 5 புலன்கள் வழியாக வீணாகும். அதையும் கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்தாச்சு, அப்போ என்ன ஆகும், அப்போது ஆற்றலெல்லாம் கொஞ்சம் தலையில் கொஞ்சம் பாரமாக இருக்கும், அப்புறம் வந்து ஒரு அழுத்த உணர்வு இருக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்போது ஆக்னாதுரிய சக்கரங்களும் ஆக்டிவேஷன் ஆகும். ஏன்னா நம்மக்கிட்ட காந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அது இயல்பாக நடக்கும் ஆச்சுங்களா. ஆகவே நீங்கள் வந்து வாந்தி வர மாதிரி அப்படியெல்லாம் இருக்குதுன்னா நம்ம பயிற்சிகளில் வேகம் தனித்தல் 7வது ஸ்டேஜில் இருக்குது, அந்த பயிற்சி செய்யலாம். அப்புறம் சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு ஏன்னா முறைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு குழப்பம் இல்லை. நீங்கள் இயல்பாக அப்படி நடக்குங்கோ இந்த மாதிரி வாமிட் வர மாதிரி அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான மாற்று பிரயோக பயிற்சிகள் இருக்குது. குறைஞ்சபட்சம் இலவச பயிற்சிகளிலாயினும் நீங்கள் கலந்துக்கிட்டு அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருங்க. நல்ல விஷயம்தான் ஆச்சுங்களா. ப்ராப்பராக டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு உடல் பயிற்சிகளிலும் அதிக கவனம் செலுத்துங்க. வாழ்க வளமுடன். அடுத்து ரமேஷ் ராஜா சகோதரர் பாசிட்டிவான ஒரு கட்டுரை அனுப்பியிருக்கீங்க, படிச்சிடுறேன். 184 நாட்கள் போயிருக்கீங்க, வாழ்க வளமுடன். மாத்திரைகள் இது இல்லாமல் நிச்சயம் உயிர் வாழவே முடியாது என்பதுதான் பலரும் நினைக்கிறார்கள். லேசான ஒரு சுளுக்கு ஏற்பட்டால் கூட அதை மாத்திரைகள் மூலமாக சரி செய்ய முடியும் என்று சொல்லுபவர்கள் இனி இந்த தவறை செய்ய வேண்டாம் என்கிறார் இயற்கை மருத்துவ நிபுணரான சக்தி விஜயன். இந்த மாத்திரைகள் குறித்து அவர் சொல்வதை கேட்கலாம். மாத்திரைகள் எப்போதும் நம் பிரச்சனைகளுக்கான தீர்வு இல்லை என்று தொடங்குகிறார் மருத்துவர். உடல் நல கோளாறுகள் ஏற்படும் போது எல்லோரும் மருத்துவரிடம் செல்வது இயல்பானது. இப்போது போன்று அந்த காலம் இல்லை. நமது மூதாதையர்கள் அவர்களது காலத்தில் உடல் நல குறைபாடு உண்டாகும் போது அப்போது நுழைந்த ஆங்கில மருந்துகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. பெரும்பாலும் நாட்டு வைத்தியம், கை வைத்தியம், இயற்கை வைத்தியம் மூலமே அதை சரி செய்து கொண்டார்கள். இதில் ஒரே ஒரு சிரமம் என்னவென்றால் காய்ச்சல் என்றாலும் அவை குணமாக சில நாட்கள் ஆகக்கூடும், அவ்வளவுதான். காலப்போக்கில் உடனடியாக காய்ச்சலை விரட்ட ஆங்கில மருந்துகள் உதவுகிறது என்று அதன் பக்கமாக போக துவங்கிவிட்டார்கள். இதனால் இன்று இயற்கை மருத்துவம், மருந்தில்லா மருத்துவம் என்று சொன்னாலும் இறுதியாக மாத்திரை மீதுதான் அவர்கள் கவனம் திரும்புகிறது. இயற்கையாக வைத்தியம் செய்யும் போது கூட எங்களிடம் வருபவர்கள் மாத்திரைகள் கேட்கிறார்கள். மருந்து கொடுத்தால்தான் நோய் குணமாகும் என்று நினைக்கிறார்கள். அதனால் தான் மருத்துவர்களிடம் செல்லும் போது எல்லா பரிசோதனைகளையும் செய்து குறைபாடுகள் இல்லை என்றாலும் வலி குடைச்சல் இருக்கே, இதனால் சத்து மாத்திரைகள் கொடுங்களேன் என்று கேட்கும் அளவு மாத்திரைகளை விரும்ப தொடங்கிவிட்டார்கள். மருத்துவரிடம் சுயமாக வாங்கி சாப்பிடும் பழக்கம் மக்களிடம் அதிகமாகவே இருக்கிறது. மருந்துதான் ஆரோக்கியம் என்று நினைப்பதால் தான் மருந்தில்லாமல் வாழும் யாரும் மருத்துவம் வைத்தியம் செய்து கொள்ள விரும்புவதில்லை. உண்மையில் மாத்திரைகள் என்பது என்ன என்று அறிவியல் ரீதியாக உணர்ந்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். மருந்து என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வது அவசியம். திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறியிருக்கும் 10 குறள்களுமே மருந்து குறித்து அல்ல. அவர் உணவையே மருந்தாக கூறியிருக்கிறார். ஆக வழி வழியாக மருந்தை உணவாக எடுத்துக்கொண்டவர்கள் நம் முன்னோர்கள் என்பது தெளிவாக இருக்கிறது. அடிக்கடி மாத்திரை தமிழ் முறையில் மருந்துகள் எப்போது என்று கேட்கலாம். உடலில் இயற்கையாக இயங்கக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் குறைபட்டால் தவறாக இயங்கும் போது அதை சரி செய்ய மருந்துகள் தரப்படுகிறது. அதுவும் அவரது உடல் நலனை பொறுத்து அவருக்கேற்ற மருந்தை தருகிறார்கள். குறைபாடு கொண்டவர்களது நாடி அவர்களது உணவு முறை போன்றவற்றை அறிந்து நோய்க்கான காரணத்தை கண்டறிவார்கள். அவரது கிரக நிலையும் கூட ஆராய்வார்கள். ஆனால் இப்போது மருந்து தயாரிப்பவர் தயாரிக்கும் இடம், விற்பனைக்கான இடம், அளவு போன்ற அனைத்துக்குமே அரசிடம் அனுமதி பெற வேண்டும். அதற்கு காரணம் இந்த மருந்துகள் தயாரிப்பில் சேர்க்கப்படும் பொருள்கள் துல்லியமாக இருக்க வேண்டும். அளவு மாறினால் அது ஆபத்தை உண்டாக்கிவிடும், பக்க விளைவை உண்டாக்கிவிடலாம். மருந்து எந்த வகையாக இருந்தாலும் அவை உள்ளுக்குள் செல்லும் போது அது அந்த குறைபாட்டுக்கு நிவாரணம் தரும் மருந்தாக அவை செயல்படாது. வலி அங்கேதான் இருக்கும், வலிக்கான காரணமும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வலியை மட்டும் உணர விடாமல் மயக்க நிலையை கொடுத்துவிடும்.
அதாவது அறுவை சிகிச்சை செய்யும் இடத்தில் வலி உணர்வு இல்லாமல் இருக்க மயக்க மருந்துகள் செலுத்துவது போன்றுதான் உடலில் மருந்துகள் செயல்படுகிறது. அப்படியெனில் மாத்திரைகள் இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்கலாம். அதற்கான விடை உங்களிடம்தான் இருக்கிறது. முதலில் மருந்து இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை மனதில் நம்புங்கள். இயற்கையாக இயற்கையோடு இயைந்து வாழுங்கள். வாழும் வரை வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரே. இதுதான் நம்ம பலமுறை சொல்லிட்டு இருக்கிறோம். மருந்து அப்படிங்கிறது மறு உந்து, அதாவது உடலில் இருக்கும் ஆற்றலை, ஏற்கனவே இருக்கும் ஆற்றலை உந்தி தள்ளி அது வந்து செயல்பட வைக்கிறது தான். ஆனால் உண்மையிலேயே உடல் ஆற்றல் தானாக இயல்பாக நல்ல முறையில் செயல்படும் போது அந்த மருந்துகளுக்கு தேவையும் இல்லை. ஆச்சுங்களா, பெரும்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து இதை பற்றி மிக தெளிவாக பல இதில் சொல்லியிருப்பாங்க. அவர் மட்டும் இல்லை, பலருமே யூடியூப்பில் வந்து மருத்துவத்துறையில் இருக்கும் பல்வேறு கேடுகளை சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம பெருசாக அந்த டாபிக்குள்ளே போகிறதில்லை. ஏன்னா அவங்க வந்து அது பற்றி ஆயிரக்கணக்கான வீடியோ சொல்லியிருக்காங்க. நாம் அதை மறுபடியும் ஜீரோலேருந்து ஆரம்பித்து சொல்ல வேண்டியதில்லை இல்லைங்களா. ஆகவே இது சம்மந்தமாக அதிகமான விளக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா போன்ற ஒரு சித்த மருத்துவம் சார்ந்த, உண்மையான சித்த மருத்துவம் சார்ந்த அறிஞர்கள் பலரும் பல்வேறு வகையான யூடியூப்லேயே வீடியோஸ் போட்டிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து நம்ம சபரி ராஜன் சகோதரர் வந்து பிரம்மச்சரியத்தில் இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காரு, அதை படிச்சிடறேன். சகோதரர் வந்து எப்படி 90 நாளுக்கு மேலே கடந்திருக்கீங்கன்ட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு சகோதரர் பதில் சொல்லியிருக்காரு. ப்ரோ, எவ்வளோ அர்ஜென்ட் வந்தாலும் நீங்கள் சும்மா இருங்க, அல்லது வேறு வேலையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அப்புறம் அர்ஜென்ட் வரும்போது உங்கள் இனப்பெருக்க பாகத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதாவது டச்சஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். அப்புறம் கோல்டு ஷவர் டெய்லி எடுத்துக்கோங்க, உடம்பை ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தலை, தொப்புள், கை, கால், இக்குகளில் தேங்காய் எண்ணெய் தடவிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சகோதரர் புதிதாக பல விஷயங்கள் முக்கியமாக சொல்லியிருக்காரு, பலருக்கும் பயன்படும்னு நான் வீடியோவில் படிச்சுட்டேனுங்க. அன்பு சகோதரர்களையும் தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்கு போதுமான அளவு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சகோதரர்களுக்கு மேலும் புதிதாக கேள்விகள் ஏதேனும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. celibacy@gmail.com மெயில் தட்டி விடுங்க. பயிற்சி தொடர்பாகனா டிஸ்கிரிப்ஷன்லேயே டீட்டெயில்ஸ் இருக்குது. மீண்டும் நாளைய தினம் 75வது நாளில் மிக சிறப்பாக சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.